வணக்கம், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான். நான் சின்ன நாளே நாலு டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து செலவு கம்மி பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவுறது வந்து பெரிய பாட்டில் வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து மணி நல்லா சேவ் பண்ணலாங்க. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 155 ருபீஸ். இது வந்து நமக்கு 3-4 மாதத்துக்கிட்ட வருங்க. அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பாத்திரம் கழுவுற லிக்விட் வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்புங்க. வாங்கினோடனே அந்த ஃபுல் பாட்டில் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் அதை இன்னொரு சின்ன பாட்டிலில் வந்து நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தாங்க ஊற்றியிருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக வந்து கொஞ்சம் தண்ணியும் பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அதேமாதிரி ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுமனே இந்த பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து வாட்டர் போட்டு கலந்து வச்சா மட்டும் நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியாதுங்க. அதுக்கு இன்னொரு டிப்பு, இந்த ஸ்க்ரப்பர், நார்மலான ஸ்க்ரப்பரில் வந்து இந்த லிக்விட் எடுத்துகிட்டு நம்ம பாத்திரம் தேய்ச்சோம்னா பாருங்கள், 3 அல்லது 4 பாத்திரம் அளவுக்கு தான் வந்து நுரை வந்து இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து நுரை போயிடும். ஸோ வந்து ஒரு தடவை நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்தோம்னா ஒரு 4 பாத்திரம் தான் கழுவ முடியும். இதே பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்க்ரப்பர் வந்து ஒரு சைடு வந்து ஸ்பாஞ்ச் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டோம்னா நமக்கு அந்த லிக்விடு எடுத்துகிட்டு தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் வந்து நுரை வந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்குங்க. நல்லா வந்து நிறைய பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வரும் பாருங்கள். சேம் அளவு தான் வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து எடுக்கிறேன். ஆனால் இதில் எவ்வளோ நுரை வருதுன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் இப்போ இதில் எத்தனை பாத்திரம் தேய்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட நான் சிங்கில் போட்டு வச்சுருக்கா எல்லா பாத்திரமும் வந்து இந்த ஒரு தடவை வந்து நம்ம பாத்திரம் கழுவுறது வந்து தொட்டாலே போதுங்க, ஃபுல்லாக வந்து தேய்ச்சி முடிச்சிடலாம். இன்னும் பாருங்கள், ஆனால் நுரையும் வந்து அவ்வளோ நல்லா நுரை பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த 2 டிப்ஸும் வந்து நம்ம ட்ரை பண்ணால் பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து இவ்வளோ நாள் நமக்கு எவ்வளோ செலவாகிட்டு இருந்ததோ அதில் பாதி தாங்க செலவாகும். இந்த 2 டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் சேவ் பண்ணுற டிப்பு. இப்போ வந்து நமக்கு நிறைய பேர் வந்து இப்போ கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, நிறைய ஆனியன் வந்து நமக்கு உரிக்கணும், கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெங்காயம் உரிக்கணும்னா அதுக்கு தாங்க இந்த டிப்பு. வெங்காயம் உரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தோல் வந்து எப்படி ஈஸியாக உரிக்கலாம்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வெங்காயம் வந்து அந்த மூக்கு பகுதி வால் பகுதி கட் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தோலை உரிச்சிங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடுங்க. எவ்வளோ வெங்காயம் இருந்தாலும் இது மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு தோலை உரிச்சிடலாங்க. தோலை உரித்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து நீல வாக்கில் நமக்கு வந்து வெங்காயம் வேணும்னா இந்த மாதிரி காய் சொருவது இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த பஜ்ஜியெல்லாம் போடுறதுக்கு நீளமாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா பிளேடு, அதில் வெங்காயம் வச்சு வந்து நம்ம காய் சொருகிற மாதிரி சொரவுனா போதுங்க. பாருங்கள், நிமிஷத்தில் நமக்கு வந்து நிறைய வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக நீள நீளமாக வந்து கிடச்சிருக்கு. பிரியாணி செய்கிறதுக்கு, சாலட் செய்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெங்காயம் வந்து பொடி பொடியாக ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த சாப்பிங் வெஜிடபிள் சாப்பர், இந்த வெஜிடபிள் சாப்பரில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை 4 வந்து கட் பண்ணி போட்டுட்டு சும்மா ஒரு 2-3 இலி இழுத்தோம்னா போதுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொடி பொடியாக வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ நிறைய வெங்காயம் வந்து தோல் உரிக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கும் இந்த 2 டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெஸ்ட் வந்து வந்திருக்காங்க, நிறைய வெங்காயம் வேணும்னா இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் சேவிங் மணி சேவிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.